பொதிகை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீரின்றி அமையாது உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க, இது மனிதர்களுக்காக. கல்வியின்றி அமையாது உலகம் அப்படின்றது பார்த்திங்கனாக்கா மாணவர்களுக்காக. எந்த நாட்டில் வந்து மாணவர்கள் கல்வி தரன் மேம்பட்டு இருக்கோ அந்த நாடு வெற்றி அடையும் அப்படின்றது நம்ம ஆன்றோருடைய வாக்கு. அதாவது ஒவ்வொரு மனிதனும் கண்டிப்பாக வந்து கல்வி பெறணும் அப்படின்றது தான் மத்திய அரசுடைய திட்டம். அதற்காக நம்மளுடைய மத்திய அரசு கல்வி சம்பந்தமாக நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஒன்றாம் வகுப்புலேருந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும், ஒன்பதாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் எஸ்எஸ்ஏ ஆர்எம்எஸ்ஏ அப்படின்ற திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலமாக நிறைய மாணவர்கள் பயனடைஞ்சிட்டு வராங்க. இந்த திட்டத்தை மாணவர்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், அதுதான் நம்ம நிகழ்ச்சியோடைய நோக்கம். ஒவ்வொரு வாரமும் நம்ம இந்த நிகழ்ச்சி மூலமாக மத்திய அரசுடைய திட்டங்களை நம்ம விரிவாக பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் எஸ்எஸ்ஏ ஆர்எம்எஸ்ஏ இந்த திட்டத்தை பற்றி நம்மளோட விரிவாக கலந்துரையாடுவதற்காக திரு அர்த்தநாதி அவர்கள் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. அவர்கிட்ட இந்த திட்டத்தை பற்றி நம்ம விரிவாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதாவது கல்வி அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா இன்றைய காலகட்டங்களில் வந்து தேவை அப்படின்றது வந்து எல்லோருக்குமே வந்து சென்றடைந்து விட்டது. ஆனால் இந்த கல்வியை வந்து மத்திய அரசு நிறைய விஷயங்கள் வந்து குழந்தைகளுக்காக கொடுத்துருக்காங்க. அவங்க அதில் டெவலப் ஆகணும், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக. இது சம்பந்தமாக எந்த அளவுக்கு மக்கள் கிட்ட போய் சேர்ந்துருக்கு அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஆனால் நம்ம நிகழ்ச்சி மூலமாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு சென்றடைஞ்சிட்டு இருக்கு. ஒவ்வொரு வாரமும் நம்ம பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு விஷயங்கள் மத்திய அரசு கொடுத்துருக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களை பற்றி நம்ம விவாதிச்சுட்டு வரோம். இந்த வாரம் எஸ்எஸ்ஏ ஆர்எம்எஸ்ஏ பத்தி நம்ம பேச போறோம். முதல்ல எஸ்எஸ்ஏ பத்தி சொல்லுங்க. எஸ்எஸ்ஏங்கிறது சர்வ சிக்ஷா அபியான், அனைவருக்கும் கல்வி திட்டம். அதாவது பிறந்த குழந்தை 5 வயசான குழந்தையிலிருந்து அவங்களுக்கு மாணவர்களுக்கு அந்த மிடில் 8வது வரைக்கும் இருக்கிற கல்வியை கட்டாயம் படிக்கணும். அனைவருக்கும் வந்து ரைட்ஸ், இந்த எஜுகேஷன் வந்து இட்ஸ் ரைட் அப்படி சொல்வாங்க. உரிமை சட்டம், கல்வி கற்க வேண்டிய உரிமை மாணவர்களுக்கு இருக்கிறது. அதற்காக இந்த ஸ்கீம் வந்தது. இந்த ஸ்கீம் வந்து அதிகமான ஃபண்டிங் வந்து மத்திய அரசு தான் கொண்டு வந்தாங்க. இதனால் என்ன நன்மைன்னா, எந்த எல்லா குழந்தையும் பள்ளிக்கூடத்துக்கு போகணும், பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் யாரும் இருக்கக்கூடாது. அதுக்காக என்ன செய்வோம், அந்த பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போனதுக்காக பல வசதிகளை மாணவர்கள் செய்து கொடுத்து இந்த திட்டத்தை பண்ணிகிட்ருக்குறாங்க. இதில் மாநில அரசின் பங்கு கம்மி, மத்திய அரசின் பங்கு அதிகம். இந்த திட்டத்தை கொண்டு வந்தது மத்திய அரசு, அதை மாநில அரசுக்கு பகிர்ந்து செய்கிறாங்க. இந்த திட்டத்தில் 1லேருந்து 8வது வரைக்கும் இருக்கிற மாணவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகணும், அவங்களுக்கு என்னென்ன வசதி செஞ்சு கொடுத்தா அவங்க படிப்பாங்க அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. இப்போ உதாரணமாக ஏழை பையன், அவனால் ஸ்கூல் போக முடியாது, அதனால் அவனுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் உதவித்தொகை கொடுப்பாங்க, மதிய உணவு கொடுக்குறாங்க. இப்போ மதிய உணவுங்கிறது நம்ம நாட்டில் எப்போ காமராஜர் திட்டத்துலேருந்து சொல்லுவாங்க, ஆனாலும் இப்போ நடக்கிற செலவில் மதிய உணவுக்கு பொருளுடைய செலவு அத்தனையும் வந்து மத்திய அரசு எடுத்துக்குது, சமைக்கிற செலவு மட்டும் மாநில அரசு எடுத்துக்குது. இந்த மாதிரி பங்கு இருக்குது. முதல்ல ஆரம்பிக்கும் போது 80-20 அப்படி 85-15, 80-20 வந்தது. இன்னொரு 12 ஆண்டுகளில் 10 ஆண்டுகளில் 50-50 வந்துடும், 90-10 வரும். இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது மிக மிக பயன்பாடான ஒரு திட்டம். இது அதாவது மாநில அரசுடைய திட்டங்கள் வந்து இதுல குறைவு, மத்திய அரசுங்களுடைய திட்டம் வந்து ரொம்ப அதிகம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்ப மாநில அரசு அப்படின்னும் போது ரொம்ப எளிதா வந்து குழந்தைகளையும் சரி பள்ளிகளையும் வந்து சென்று அடைஞ்சிடும். மத்திய அரசு அப்படின்னும் போது இந்த மாதிரி திட்டங்கள் எந்த அளவுக்கு வந்து சென்று அடைது, அந்த கொண்டு சேர்ப்பதற்கு என்ன மாதிரியான வழிமுறைகள் செய்துட்டு இருக்காங்க? அதுக்கு வந்து நிறைய ஒரு இலாக்காவே அதுக்காக ஒதுக்கி இருக்கிறாங்க. எஸ்எஸ்ஏன்னு ஒரு பெரிய தனி செக்ஷனே இருக்குது, அதுக்குன்னு ஒரு டைரக்டர், ஜாயின்ட் டைரக்டர், ஏடிபிசி இந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. ஒவ்வொருத்தர் இருக்கிறாங்க. அந்த பள்ளிக்கூடத்துக்கு தேவையான இதெல்லாம் செய்யறது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். முதல்ல ஒரு பள்ளிக்கூடம் வந்து இருக்கணும், 1 கிலோமீட்டருக்கு ஒரு பிரைமரி ஸ்கூல் இருக்கணும், ஒரு 3 கிலோமீட்டருக்குள்ள ஒரு நடுநிலை பள்ளி மிடில் ஸ்கூல்னு சொல்லுவாங்க, 8வது வரைக்கும் இருக்கிற பள்ளிகள் வரணும்னு சொல்லுவாங்க. அப்புறம் அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிற வசதி பார்க்குறாங்க. ஸ்கூலில் டீச்சர் இல்லாத மாதிரி இருந்தால் டீச்சர்கிட்ட போடுறாங்க. அடுத்தது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது பள்ளிக்கூட கட்டடம் கட்டித்தரது, தண்ணி வசதி செய்கிறது, கழிப்பிட வசதி செஞ்சு தர்றது, மாணவர்கள் தேவையான போர்டு, டேபிள், சேரு, இந்த மாதிரி வசதிகள், இந்த இதெல்லாம் வந்து மத்திய அரசு ஃபண்ட் பண்ணுவாங்க. இது இங்கே இருக்கிற கல்வி அதிகாரிகள் ஒவ்வொரு ஸ்கூலாக போய் பார்த்து அந்த ஸ்கூலுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு ஒரு கமிட்டியெலாம் ஃபார்ம் பண்ணி அது மூலியமாக அவங்களுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்த்துட்டு கொடுப்பாங்க. இது அத்தனைக்கும் வந்து ப்ரொசீஜராக போகிறாங்க. அப்படி பண்ணும்போது அந்த பள்ளிக்கூடத்தில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வரும். இப்போது ஹேண்டிகேப்டு சில்ட்ரனாக இருந்தால் அந்த ரேம்ப் போட்டு தரணும், பள்ளிக்கூடத்தில் நடக்க முடியாத ஏற்றிட்டு போன மாதிரி இருக்கணும்.
அந்த மாதிரி எல்லா விதமான வசதிகளையும் பள்ளிக்கூடத்து கட்டமைப்புகளை உருவாக்குறதுக்கு இந்த ஸ்கீம் பயன்படுத்துறாங்க. அதை கட்டமைப்புகளை உருவாக்குறதுக்கு ஸ்கீம் பத்தி நீங்க சொன்னீங்க, அதை கல்வியை மேம்படுத்துவதற்கான அந்த ஸ்கீம் பத்தி சொல்லுங்க. குழந்தைகளுக்கு, அதை 1ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற குழந்தைகளுக்கு என்னென்ன மாதிரியான கல்வி சம்பந்தமான என்னென்ன விஷயங்கள் இருக்கு? ஃபர்ஸ்ட் டீச்சர்ஸ்க்கு அந்த ட்ரைனிங் கொடுக்கணும், இந்த மாணவர்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கணும், என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு இருக்கு. அதனால வருஷம் முழுவதும் ஏதாவது ஒரு பேட்சுக்கு ஏதாவது ஒரு ட்ரைனிங் கொடுத்துட்டே இருப்பாங்க டீச்சர்ஸுக்கு. அப்புறம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ண சொல்லுவாங்க, அந்த குழந்தைங்களை வச்சுக்கிட்டு ப்ராஜெக்ட் பண்ண சொல்லுவாங்க. இப்போ உதாரணமாக இப்போ இருக்கிற எங்கள் எஸ்சிஆர்டி எஸ்பிடினு பேர், ஸ்பெஷல்ஸ் ப்ராஜெக்ட் டைரக்டர், அவர் ரொம்ப அருமையாக அந்த குழந்தைய கூட உட்காந்துருந்து இதெல்லாம் பண்ணு அதெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லக்கூடியவர். ஒரு கலெக்டராக இருந்தவர் அரியலூரில், அவர் பக்கத்தில் உட்காந்து பசங்க கிட்ட சொல்வார், மிஸ்டர் நந்தகுமார்னு இருக்கிறாரு, அருமையாக அந்த குழந்தைகள் பக்கத்திலே உட்காந்துருந்து 4 மணி நேரம் 5 மணி நேரம் உட்காந்து அந்த குழந்தைகள் செய்கிற ஒவ்வொரு மூமெண்ட்டையும் பார்த்து அந்த குழந்தைகளுக்கு ஒரு தனி இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. அவர் கலெக்டரே செய்யும்போது ஆசிரியர்களுக்கு அதை விட இன்னொரு அதிகமான ஒரு ஈடுபாடு வந்துடும் அந்த ஸ்கீமில். அந்த ஸ்கீமை மிக அருமையாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் மாணவர்களுக்கு அந்த கல்வி மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், அதாவது போய் பாடம் நடத்தணும், ஹோம்ஒர்க் எழுதணும், புத்தகத்துக்கு போனாங்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தர மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் செய்வாங்க ஒவ்வொரு வகுப்பறையிலையும். அந்த வகுப்பறைகள் செய்யும்போது அந்த மாணவர்கள் நிச்சயமாக அந்த கல்வி மேலே ஒரு ஆசை வந்துடும், அதை வச்சு அந்த மாணவர்கள் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதை எஸ்எஸ்ஏ திட்டத்தை வந்து மாணவர்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்கறது வந்து திருமதி வள்ளியம்மாள் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்கலாம். இந்த எஸ்எஸ்ஏ அப்படிங்கிற திட்டம் வந்து மாணவர்களுக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்குறீங்க? ஏன்னா வந்து 1ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற மாணவர்களுக்கு தான் இந்த திட்டம். அந்த மாணவர்களுக்கு வந்து நம்ம புரிய வைக்கிறதுன்றது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். இந்த திட்டம் மத்திய அரசு மூலமாக அவங்களுக்கு கிடைக்குது, இதில் இவங்களுக்கு இந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்றதெல்லாம் நீங்கள் எப்படி அவங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறீங்க? எங்களுக்கு ஆசிரியர்களுக்கு வந்து எஸ்எஸ்ஏ கோஆர்டினேட்டர் மூலமாக எங்களுக்கு வந்து ட்ரைனிங் நடத்தப்படும். அதன் மூலமாக நாங்கள் வந்து மாணவர்களுக்கு போய் எஸ்எஸ்ஏலேருந்து கிடைக்கக்கூடிய அனைத்து உதவிகளையும் மாணவர்களுக்கு கொடுப்போம். அவங்க எஸ்எஸ்ஏ கோஆர்டினேட்டர்ஸ் வந்து கொடுக்கக்கூடிய ட்ரைனிங்கில் சொல்லக்கூடிய அனைத்து கருத்துக்களையும் மாணவர்களுக்கு போய் சொல்வோம் நாங்கள். அவங்க எஸ்எஸ்ஏ மூலமாக மெயினாக மாணவர்களினுடைய இடைநிற்றலை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்எஸ்ஏ மூலமாக எங்களுக்கு வந்து இது கொடுக்குறாங்க, பள்ளி பராமரிப்பு மானியம் கொடுக்குறாங்க, அப்புறம் பள்ளி மானியம் கொடுக்குறாங்க. அந்த தொகையை நாங்கள் மாணவர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக, மாணவர்களுக்கு தேவையானது எல்லாமே கொடுக்குறோம். கல்வி மற்றும் கல்வி இணை செயல்பாடுகள் மூலமாக பிள்ளைங்களை மதிப்பீடு செய்கிறோம். பிள்ளைங்களுக்கு உடல் மனம் சார்ந்த எல்லாமே, உடல் மற்றும் மனம் பார்த்தீங்கன்னா சமூகம் சார்ந்த எல்லாத்தையுமே நாங்கள் மதிப்பீடு செய்கிறோம். கல்வி மட்டும் இல்லாமல் அனைத்தையுமே பிள்ளைங்களுக்காக நாங்கள் மதிப்பீடு செய்கிறோம். ஆக்டிவிட்டி எக்ஸாமுக்கு மாணவர்களை எப்படி அவங்கள தயார்படுத்துறீங்க? மாணவர்களுக்கு வந்து போட்டித் தேர்வை எந்த பயம் இல்லாமல் எதிர்கொண்டு படிக்கிறதுக்காக நாங்கள் வந்து பள்ளி முடிந்தவுடன் போட்டித் தேர்வுகளுக்கு அவங்கள தயார்படுத்துவதற்காக எங்களுக்கு எஸ்எஸ்ஏ மூலமாக ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. நாங்கள் அவங்களுக்கு தினமும் அந்த போட்டித் தேர்வை எப்படி எதிர்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு தினமும் பயிற்சி கொடுக்குறோம் குழந்தைங்களுக்கு. குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான மத்திய அரசு வந்து திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க, இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான திட்டங்கள் இருக்குன்றதை தெரியப்படுத்துறதுக்கு நம்ம எப்படி? அது பப்ளிக்காக இந்த பேரண்ட்ஸ் கமிட்டிக்கு மீட்டிங் போடுவாங்க. அந்த கமிட்டி ஒவ்வொரு வில்லேஜ்லேயும் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அந்த கமிட்டியிலேருந்து என்னென்னலாம் ஸ்கீம் இருக்குது இதெல்லாம் நம்ம செய்யலாம், அவங்களையும் வாலண்டியராக பயன்படுத்திக்குவாங்க, அந்த கமிட்டி மெம்பரையும் பயன்படுத்திக்குவாங்க. ஒரு பிடிஏ இருக்கும், ஒவ்வொரு ஸ்கூல்லையும் பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன் இருக்கும், அதை வச்சுக்குவாங்க. ஹெச்எம் இருக்கிறாங்க, நல்லா அந்த அஃபீஷியல்ஸ் இருக்கிறாங்க, அவங்க கூட கலந்து ஆலோசிச்சு என்னென்ன ஸ்கீம் பண்ணுதோ இந்த மாணவர்களுக்கு எந்தெந்த மாணவர்கள் என்னென்ன தேவை, அவங்களை ஸ்கில்ல டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத அவங்க உட்காந்து ஃப்ரேம் பண்ணி அதை பசங்களை சொல்லுவாங்க. எஸ்எஸ்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம் வந்து அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அப்படின்றத திரு அர்த்தநாதி அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அந்த மாணவர்களும் நம்மகிட்ட இருக்காங்க, அவங்ககிட்ட எஸ்எஸ்ஏவை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இது நம்ம சொன்னோம், பெண்களுக்கு வந்து பயனுள்ள ஒரு திட்டம் அப்படின்னு சொன்னோம். எஸ்எஸ்ஏ அதாவது 1ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வருது வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவிகள் அவங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான தருணம் இந்த தருணம் அப்படின்றது. இந்த நேரத்தில் தான் அவங்களுக்கு கல்வியை ஊக்குவிக்கணும், இந்த நேரத்தில் அவங்க கல்வியை ஊக்குவிக்கிறதுக்கு தான் இந்த எஸ்எஸ்ஏ திட்டம். இது மாணவிகளுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்றது கேட்போம். சொல்லுங்கள். ஸ்கூலில் வந்து ஜாமெண்ட்ரி பாக்ஸ், அட்லாஸ், கலர் பென்சில் அதெல்லாம் கொடுக்கறனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வர ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. அப்புறம் வந்து லெசன் அது சம்மந்தமாக ஆக்டிவிட்டிஸ் சாங்ஸ் அதெல்லாம் இருக்கிறனால ரொம்ப புரியுது, நல்லா ஈஸியாகவும் படிக்க கற்றுக்கிறாங்க மாணவர்கள். இப்போ வந்து எங்களுக்கு புரியுற மாதிரி எல்லாத்தையும் நடக்கிறாங்க. பாடம் நடத்தின உடனே அந்த பாட சம்பந்தமான எல்லா ப்ராஜெக்ட்ஸ் இந்த மாதிரி பாடத்தோடு சேர்த்து எல்லாமே செய்ய வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி குரூப்பாக இதெல்லாம் செய்ய வச்சாங்கன்னா மாணவர்களுக்கு நல்லா புரியும். அந்த மாதிரி சொல்லுங்கள்.
பெற்றோர்களோட சுமை குறையுது. அது நிறைய பெண்களுடைய கல்வி வந்து பாதலில் நிற்பதற்கான காரணம் வந்து பெற்றோர்களாக அவங்க மேல்கொண்டு படிக்க வைக்க முடியாதனால தான். ஆனால் இந்த திட்டம் மூலமாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மத்திய அரசு குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்கறதுனால பெற்றோர்களோட சுமையும் குறையுது, மாணவர்களும் வந்து எந்த கவலையும் இல்லாமல் பள்ளியில் போய் படிப்பதற்கான எல்லா வசதிகளும் இருக்கு அப்படின்றத இந்த ஆர்எம்எஸ்ஏ எஸ்எஸ்ஏ மாணவர்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஒன்றாம் வகுப்புலேருந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய பசங்களுக்கான எஸ்எஸ்ஏ ஸ்கீம் பற்றி அர்த்தநாதி அவர்கள் நம்ம கிட்ட வந்து விரிவாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதாவது குழந்தைகள் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், அது அது இல்லாமல் பள்ளிக்கூடங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஆசிரியர்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். இவர்களுக்கு இருக்கக்கூடிய அதாவது மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நிறைய விஷயங்களை பற்றி நம்ம விவாதம் செய்து கொண்டே இருக்கணும், பேசிக்கொண்டே இருக்கணும். அதாவது இந்த திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் பணிகளை பற்றி நம்ம அடுத்து அவர்கிட்ட கேட்க போகிறோம். இந்த திட்டத்தின் கீழ் மத்திய அரசு வந்து நிறைய பணிகள் மேற்கொண்டுட்டு இருக்காங்க, அதை பற்றி சொல்லுங்க. அதாவது மாணவர்களை ஊக்குவித்தல், மாணவர்களுக்கு வேண்டிய உபகரணங்களை பெற்றுத்தருதல், பள்ளிக்கூடத்தில் இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணலாம் சொல்லிட்டோம். இப்போ முக்கியமாக இப்போ இந்த பீரியட் வந்து எரா ஆஃப் வந்து கம்ப்யூட்டர்னு சொல்லுவாங்க, அதனால் கணினியை கூட அந்த ஒன்றாவதுலேருந்து அவங்க எடுத்துக்கிட்டு பண்ணுறாங்க. சில பள்ளிக்கூடங்கள் ஸ்மார்ட் கிளாஸ்ன்னு அந்த போர்டு வச்சு ஸ்மார்ட் போர்ட்லேயே வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு வந்து படித்து தெரிஞ்சுக்கிறதோட பார்த்து தெரிஞ்சுக்கும் போது நிறைய விஷயங்கள் தெரியும் அவங்களுக்கு, அதெல்லாம் செய்கிறாங்க. அதுக்கெல்லாம் கணினி வாங்கி தராங்க. முக்கியமாக வந்து பெண்கள் படிச்சிட்டாலே குழந்தைகள்லாம் படிச்சிருவாங்கன்றக்காக அந்த பெண்களுக்கான சிறப்பு கல்வியும் வந்து இதிலேயே பண்ணி கொடுத்துட்றாங்க இந்த ஸ்கீம்லேயே. எப்பவுமே ஒரு பெண் வந்து படித்தாலே வந்து ஒரு பள்ளி வீடே படித்த மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்திலேயே. ஒரு பல்கலைக்கழகம் ஒரு மகளிர் படிச்சுட்டா அவர் வீடே பல்கலைக்கழகம் ஆகிடும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த பெண்களுக்கு தேவையான பயிற்சியும் அவங்க நிறைய செய்கிறாங்க. அதில் ஊனமுற்ற குழந்தைகளுக்கும் நிறைய செய்கிறாங்க. அவங்களுடைய எய்மே வந்து எல்லோரும் வரணும். இப்போ வந்து கவர்மெண்ட் கொடுக்குற ஃபண்ட்ஸை வச்சுட்டு பார்க்கும்போது நிறைய ஃபண்ட்ஸ் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் கம்மியாக பண்ணிட்டுருக்காங்க. இது ஒவ்வொரு ஐந்தாண்டு திட்டத்துலையும் என்ன பண்ணுறாங்கன்னா மாற்றிட்டு 50-50 வர மாதிரி வரும். அடுத்த ஐந்தாண்டில் வரும்போது மாநில அரசு 50%, மத்திய அரசு 50% தரணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு செய்கிறாங்க. நிறைய டீச்சர்ஸ் இன்றைக்கி இப்போ டீச்சர் அப்பாயிண்ட் ஆனதுக்கு ஒரு காரணமே இந்த மத்திய அரசுடைய இந்த ஸ்கீம் தான். இதெல்லாம் நிறைய பேருக்கு வேலை கிடைக்காது, குறைவான சம்பளமும் கூட இருக்குது, 5,000, 6,000, 7,000 கொடுத்துட்ருக்காங்க. இருந்தாலும் வருஷம் அது இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துட்டு பண்ணிட்டுருக்காங்க. பார்ட் டைமாக டீச்சரை போட்டு அவங்க பண்ணுறாங்க. அது இதில் சமூக பணியாளர்கள் பயிற்சி அப்படின்றது இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். ஒவ்வொரு கிராமத்துலேயும் நிறைய இன்ட்ரெஸ்ட் வாலண்டரி ஏஜென்சிஸ் சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துட்டோம்னா அவங்கள அவங்களால ஆன உதவியை செய்வாங்க. அந்த உதவி அதுக்காக வந்து இந்த சமூக ஆர்வலர்களுக்கு ஒரு பயிற்சி தராங்க, எப்படி பண்ணினா இந்த கிராமம் முன்னேறும், இந்த பள்ளிக்கூடம் முன்னேறும் அப்படிங்கிறதுக்காக அந்த இதுவும் பண்ணுறாங்க. அதில் இந்த ஸ்கீமில் இந்த திட்டத்தில் வந்து இந்த திட்டம் வந்து மிக அருமையான ஒரு திட்டம் இல்லை பெண் குழந்தைகளுக்கு. கட்டாயமாக அவங்க படிக்கிறது நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக படிப்பாக ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் அதிகமாகிடுச்சு, எல்லா பெண்களும் இப்போ படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு காலத்தில் வந்து பெண்கள் கல்வி கம்மியாக இருந்தது, சாதாரணமாக சொன்னால் 3% தான் ஸ்கூலுக்கு போனாங்க, இப்போ 85% ஸ்கூலுக்கு போகிற அளவுக்கு வந்து அந்த கல்வியில் ஈடுபாடு வந்துருச்சு. இன்னும் அடுத்த 5 ஆண்டுக்குள்ளே 100% ஸ்கூலுக்கு போகணும், பள்ளிக்கூடம் போகாத குழந்தையே இல்லை அப்படிங்கிற நிலை உருவாச்சனால இந்தியா வந்து ஒரு பெரிய நல்ல நாடாக முன்னேறும். அதுக்கு மத்திய அரசுடைய செயல்பாடுகள் ரொம்ப 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 அதிகம். உண்மையிலேயே மத்திய அரசை நம்ம பாராட்டி தான் ஆகணும் இந்த ஸ்கீமுக்காக. அது ஆர்எம்எஸ்ஏ அந்த திட்டம் மூலமாக நீங்கள் என்னென்ன பயனடைஞ்சிங்க, அது எந்த அளவில் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது, அதில் நீங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஏமிங்கே இல்லாமல் இருந்தோம். இப்போ நாங்கள் பெரிய ஆளானா இது ஆகும் இது ஆக மாட்டோம் அப்படின்னு இருந்தோம். ஆனால் இப்போ வந்து இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் வித் ப்ரைவேட் காலேஜஸோட டைப் பண்ணி லேப்ஸு, இப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல்ஸு, அதை பற்றி எங்களுக்கு நல்லா விரிவாக சொன்னதுனால இப்போ நாங்கள் அந்த மாதிரி ஆகணும் எங்களுக்கு ஒரு ஏமிங் வந்திருக்கு. அதான் இந்த திட்டம் வந்து உங்களை எந்த அளவுக்கு முன்னேறுவதற்கு வந்து வழிகாட்டுதலாக இருந்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நீங்கள் அடுத்தடுத்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இது வாய்ப்புள்ளதாக அமைஞ்சிருக்கு? இப்போ நாங்கள் வந்து அந்த ப்ரொஃபஸர் இப்போ எங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்கும், சார் இந்த மாதிரி பண்ணால் இந்த மாதிரி ஆகுமா அப்படின்னு அந்த டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்கும் அங்கே அவங்கள தனியாக சந்தித்து பேசணும். அப்போ இப்போ இந்த இதில் இந்த கல்வியில் போனீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஆகலாம், அந்த கல்வியில் போனீங்கன்னா அந்த மாதிரி ஆகலாம்னு எங்களுக்கு நிறையா கிளாரிஃபை பண்ணிவிடும். எங்களுக்குள்ளேயே அவங்கக்கிட்ட கேள்வி கேட்டு நாங்கள் கிளாரிஃபை பண்ணிவிட்டோம். அதாவது இந்த திட்டமே குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக பயனடையுது வந்து மாணவிகள் தான். அதாவது ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் படிக்க வைக்க முடியாது, அதில் முதல்ல வந்து படிக்க வேணாம் அப்படின்னு யாரை சொல்லுவாங்கன்னா மாணவிகளை தான் சொல்லுவாங்க. ஆனால் மாணவிகளும் இந்த கல்வியை வந்து பெறணும், அவங்களும் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் அப்படின்றதுக்கு மத்திய அரசு வந்து நிறையா திட்டங்களை கொண்டு வந்திருக்கு. மாணவி ஆர்எம்எஸ்ஏ மாணவி நம்ம கூட இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அந்த ஆர்எம்எஸ்ஏ வந்து அவங்களுக்கு எந்த விதத்தில் பயனுள்ளதாக இருக்குது அப்படின்றது சொல்லுங்கள்.
ஆர்எம்சி வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மெயினாக லேப்ஸ், ஸ்மார்ட் கிளாஸ் இதெல்லாம் வந்து எங்களோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்குது. டீச்சர்ஸோட ட்ரைனிங்னால சார் கொடுக்குற என்கரேஜ்மெண்ட்டால் எங்களோட நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது. எங்களால் இப்படியெல்லாம் படிக்கணும், படிக்க முடியும் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் எங்கள் மைண்டில் இருக்கிறதால இந்த ப்ராசஸ் எனக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அவங்களுக்கு வந்து இந்த ஆரம்பிசி ப்ராசஸ் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. இது மூலமாக என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு மற்றும் ஒரு மாணவி நம்ம கூட இருக்காங்க. அதாவது இந்த திட்டத்தின் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் எப்படி திட்டமிட்டுருக்கீங்க, இது எதிர்காலத்தை நீங்கள் திட்டமிடுறதுக்கு எந்த அளவில் பயனுள்ளதாக இருக்குது? ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் தான். என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ வந்து ஸ்கூலில் வந்து நிறைய ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்கு, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸ்மார்ட் கிளாஸ், விர்ச்சுவல் கிளாஸ் அந்த மாதிரி கிளாஸஸ் இருக்கிறதுனால என்னென்ன நாங்கள் எதை படித்தா வந்து எப்படி போக முடியும் எங்களோட வேவை வந்து காட்டுறாங்க அவங்க கிளியராக. அது மாதிரி இல்லாமல் நிறைய ஃப்ரீ கிளாஸஸ் அந்த மாதிரி நிறைய கிளாஸஸ் அட்டன் பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் இல்லாமல் டீச்சர்ஸ் என்கரேஜ்மெண்ட்னால தான் நாங்கள் வந்து சீக்கிரம் எய்மை அச்சீவ் பண்ணிடுவோம். எங்கெங்கெல்லாம் போய் பார்த்துருக்கீங்க, என்னென்ன விஷயங்கள் இது மூலமாக நீங்கள் தெரிஞ்சிட்டு இருக்கீங்க? ஃபஸ்ட் வந்து எங்களை டேலண்ட் எக்ஸாமுக்கு அனுப்பிச்சாங்க ஒரு வெளியூர் ஸ்கூல்லேருந்து. அங்கே வந்து நாங்கள் எங்களோட உண்மையான ரியல் டேலண்ட்டை அங்கே காமிச்சு இன்னும் நாங்கள் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஃபிசிக்கலாக எஜுகேட்டட் சில்ட்ரன்ஸ், அதாவது காது கேட்குறாங்க ஃபிசிக்கல் சேலஞ்ச் சில்ட்ரன்ஸை வந்து இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு செய்ய வேண்டிய ட்ரீட்மெண்ட்ஸு அதெல்லாம் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்க. எஸ்எஸ்ஏவை பற்றி சொல்லுங்க, ஆரம்பிஎஸ்ஏவை பற்றி சொல்லுங்க, அது யார் யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்குது? எஸ்எஸ்ஏங்கிறது சர்வசிக்ஷா அபியான் ஒன்றிலேருந்து எட்டாவது வரைக்கும் வச்சுருந்தாங்க. இதனுடைய டெவலப்மெண்ட்டு தான் ஆரம்பிச்சு எஸ்எஸ்ஏ ஆரம்பித்தது. பிரைமரி ஸ்கூலில் படிச்சுட்டு ஹைஸ்கூலுக்கு போகிற மாதிரி இருக்குது. ஸோ முதல்ல பிரைமரி ஸ்கூலில் மிடில் ஸ்கூல் பார்த்துட்டாங்க. இப்போ ஹைஸ்கூலுக்கு போனாலும் அங்கேயும் ட்ராப் அவுட்ஸ் இருக்குது. கட்டாயமாக எந்த பள்ளியிடமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு 10th 8th முடிச்சிட்டாக்க ட்ராப் அவுட்ஸ் வந்துடுது. அதே மாதிரி பள்ளியிட போக மாட்டேன்னு போகாமல் இருப்பாங்க, பிரெட் வின்னராக இருப்பாங்க, வீட்டில் அப்பா இருக்க மாட்டாங்க. இப்போ அந்த குழந்தைகளையும் முன்னேற்றி அவனையும் ஸ்கூலுக்கு போக வைக்கணுங்கிற ஒரு மூவில் தான் இந்த ஆரம்பிச்சுன்னு வந்தது. ராஷ்டிரிய மத்திய சிக்ஷா அபியான் அப்படிங்கிறது வந்தது. இதுக்காக ஃபண்ட்ஸ் கூட கொடுக்குறாங்க. பையன் ட்ராப் அவுட் ஆகக்கூடாதுங்கிறத 9th படிக்கிற பையனுக்கு ஒரு அமௌண்ட்டு, 10th படிக்கிற பையனுக்கு ஒரு அமௌண்ட் எல்லாம் கொடுத்து அதை வந்து பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறாங்க அந்த பையன் பேரில். ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த ஸ்கீமை வந்து டெவலப் பண்ணுறாங்க பையன் போகக்கூடாதுங்கிறதுக்காக. இப்போ அதுலேயும் வந்து நிறைய டீச்சர்ஸ் அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது தையல் கலந்த வாத்தியார், ஓவிய வாத்தியார், பிடி வாத்தியார், ஃபிசிக்கல் எஜுகேஷன் சொல்லித்தரத்துக்கு, யோகா மாஸ்டர், இந்த மாதிரிலாம் வந்து அந்த ஸ்கூலுக்கு என்னென்னலாம் தேவை மாணவர்களுக்கு அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ ஹைஸ்கூல் வரும்போது அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னும் அதிகமாக இருக்கணும், இதை விட அதிகமாக இருக்கணும். அங்கே நிறைய லேப் இருக்கணும். இப்போ 10th வந்து ப்ராக்டிகல் எக்ஸாம் இருக்கிறதுனால ஒரு ஃபிசிக்ஸ் லேபு, கெமிஸ்ட்ரி லேபு, கம்ப்யூட்டர் லேபு, மேக்ஸ் லேபு, இங்கிலீஷ் லேபுன்னு இந்த மாதிரி எல்லா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு லேப் வைக்கிற மாதிரி பண்ணி அதுக்குரிய திங்ஸில் மேக்ஸிமம் வந்து அந்த ஆர்எம்எஸ் ஸ்கீமில் பண்ணித்தராங்க. பில்டிங் நல்லா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணித்தராங்க, மாடர்ன் டாய்லெட்ஸ் போட்டு தராங்க. அதே போல் காம்பவுண்ட் வால் இல்லாத பிள்ளைகளுக்கு காம்பவுண்ட் வால் போடுறதுக்கு பண்ணித்தராங்க. ஏன்னா எல்லாமே அந்த குழந்தைகளுக்கு பள்ளிக்கூட பார்த்த உடனே படிக்கணும் அப்படிங்கிற ஆசை வரணுங்கிறதுக்காக மத்திய அரசு நிறைய செயல்பட்டு பண்ணுறாங்க. நம்ம தமிழ்நாட்டிலையும் அதுக்கு ஒரு டைரக்டர் இருக்கிறாங்க, ஆர்எம்எஸ் கோஆர்டினேட்டர் நம்ம கூட இருக்காங்க. அது 9th பத்தாம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான திட்டம். இந்த பருவம் அப்படின்றது எளிதாக புரிய வச்சிடலாம், ஆனால் அதை அவங்க பயன்படுத்திக்கணும். அதை அவங்க பயன்படுத்திக்கிறதுக்கு எப்படி அவங்கள தயார்படுத்துறீங்க? 9th 10th ஸ்டூடெண்ட்ஸ்னு பார்க்கும்போது ஒரு அடலசன்ஸ் ஏஜ், அந்த ஏஜில் வந்து அவங்களுக்கு வரக்கூடிய நிறைய ப்ராப்ளம்ஸ்க்கு பற்றி எங்களுக்கு நிறைய ட்ரைனிங் எடுக்கிறாங்க. அந்த ட்ரைனிங்கில் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதில் நாங்கள் என்னெல்லாம் கற்றுக்கிட்டோமோ அதை கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். குறிப்பாக இந்த சைல்டு லேபர், அப்புறம் நிறைய இந்த அடலசன்ஸ் குழந்தைங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் எல்லாம் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணும்போது ஓரளவு அந்த குழந்தைங்களுக்கு வந்து எப்படி நடந்துக்கணும் அந்த ஏஜில்ன்றது சொல்லித்தர முடியுது. அதே தவிர இப்போது அவுட் சைட் வேர்ல்டில் நிறைய மற்ற பள்ளி மாணவர்கள்லாம் நிறைய தெரிஞ்சிருக்காங்க. இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்கன்னு பார்க்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்போஷர் கம்மியாக இருக்குது. இப்போ அரசனுடைய எண்ணம் என்னென்னா, நம்ம எந்த பள்ளி மாணவர்களும் அவங்களுக்கு இணையாக நிறைய கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதில் ஒன்று என்னென்னா, பெரிய ப்ரைவேட் காலேஜஸ் இப்போ லயலா காலேஜ் அந்த மாதிரி காலேஜஸில் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு வந்து அந்த லேபோட எக்ஸ்போஷர் அங்கே என்னெல்லாம் இருக்குது, அந்த ப்ரொஃபஸர்ஸோட பேசுகிறதுக்கு ஒரு சான்ஸு,
அப்புறம் லெவன்த் டுவெல்த்தில் என்ன மாதிரி கோர்சஸ் எடுத்தால் அவங்க வந்து ஃப்யூச்சரில் நல்ல ஒரு ஜாப் கிடச்சி நல்லா அவங்க ஷைன் பண்ணலாம் அப்படின்லாம் அவங்களுக்கு நிறைய எக்ஸ்போஷர் கொடுக்கறதுக்காக ஆர்எம்எஸ்ஏ வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து நாங்கள் டீச்சர்ஸ் தான் எவ்ரி டைம் பசங்களை அங்கே வந்து கூட்டிகிட்டு போகிறோம். ஸோ லாஸ்ட் இயர் வந்து வி டுக் தெம் டு லாயலா காலேஜ், இந்த வருஷம் வந்து வைஷ்ணவா காலேஜ் பிளான் பண்ணியிருக்காங்க. வருஷம் வருஷம் ஒரு காலேஜோட அந்த மாதிரி டயப் பண்ணும்போது குழந்தைங்க அதை ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. அந்த காலேஜ் லெவலில் அந்த லேபு அதெல்லாம் பார்க்கும்போது அதே மாதிரி அடுத்தது விர்ச்சுவல் கிளாஸு. விர்ச்சுவல் கிளாஸுன்றது வந்து வெவ்வேறு ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து எடுக்கிறாங்க டயட்டில். அப்படி எடுக்கும்போது வேறு வேறு டீச்சர்ஸோடைய டீச்சிங் மெத்தடாலஜியில் படிக்கும்போது இவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நிறைய இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது. அப்புறம் நிறைய அவங்க வந்து சப்போர்ட்டிவாக வீடியோஸ் அந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி கற்றுக்கிறாங்க, மறக்காமல் இருக்காங்க. விர்ச்சுவல் கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மாணவர்களை அது காட்டிலும் மாணவிகள், இப்போ ஒரு மாணவி சொன்னாங்க எனக்கு ஐஏஎஸ் படிக்கணுன்ற ஆர்வம் இருந்தது, ஆனால் அதுக்கு வந்து இந்த துறை வந்து எனக்கு வழிகாட்டுதலுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. நான் இது ஐஏஎஸ் படிக்கணுன்ற அந்த எதிர்கால திட்டமிடலுக்கு வந்து எனக்கு நிறையா வந்து விஷயங்கள் சொல்லித்தந்தாங்க அப்படின்னீங்க. அந்த மாதிரி எதிர்காலத்தை திட்டமிடக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் இந்த துறை மூலமாக எப்படி அவங்களுக்கு வந்து சொல்லித்தரீங்க? அதாவது கெரியர் கவுன்சிலிங் கூட நடத்துகிறாங்க. நைன்த்து டென்த்து பசங்களுக்கு 10th முடிச்ச உடனே அந்த கெரியர் கவுன்சிலிங் ஒன்று நடத்துறாங்க. அப்போ வந்து வெவ்வேறு துறைகள்லேருந்து வரக்கூடியவங்க எல்லாம் வந்து பேசும்போது இந்தந்த துறையில் படித்தோம்னா இந்தந்த வேலை வாய்ப்புகள் இருக்கு, இதுக்கு இந்த பேசிக் தகுதி இருக்கணும், இதுக்கு இப்படி உங்களை தயார்படுத்திக்கணும் அப்படின்றதெல்லாம் நிறைய சொல்லும்போது அவங்களுக்கு வந்து ஒரு 9th 10th அப்படி டென்த்து படிச்சுட்டு இருக்கும்போதே ஓகே நம்ம 11th இந்த குரூப் எடுத்து இது மாதிரி மேலே படிக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்குது. இல்லைன்னா அந்த ஐடியாவே இல்லாமல் வந்து அவங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன குரூப் சேர்றாங்களோ அந்த குரூப்பே நானும் சேருவோம் அப்படின்னு இல்லாமல் இப்போ ஓரளவு தெளிவாக இருக்காங்க. அவங்க என்ன படிக்கணும், தான் என்ன விரும்புகிறோம், தான் என்ன எதை அச்சீவ் பண்ணணுன்றதுல தெளிவாக இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய ட்ரைனிங் கிளாஸஸ் அதெல்லாம் தாரம செய்ய மூலமாக கிடைக்குது. இதனுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? மக்கள் விரும்புகிறாங்க, ஏன்னா வந்து படிக்க தமிழ்லாம் படிக்க வைக்க முடியாது. ஒரு காலத்தில் நம்மளாம் புஸ்தகம் வாங்குறது கஷ்டப்பட்டோம், புஸ்தகம் வாங்குறது கிடைக்காது, மார்க்கெட்டில் போய் வாங்கணும். ஒரு புஸ்தகம் வந்து 200 ரூபா, ஒரு செட்டு 250 ரூபா, 300 ரூபா, 400 ரூபா இருக்கும். இந்த தமிழ்நாடு அரசு வந்து புத்தகத்தை இலவசமாக கொடுத்தாங்க. அந்த இலவசமாக கொடுக்கறதுக்கும் அவங்க ஏதாவது கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எதாவது செய்கிறாங்க, அப்புறம் பை கொடுக்குறாங்க, இந்த மாதிரி எல்லாம் செய்கிறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் செய்கிற மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் நிறைய ஸ்கீமை பசங்களுக்காக கொண்டு வந்து அவங்க படிக்காமல் போகக்கூடாது, படிக்கணும் எல்லாரும். இந்த புக் இல்லைன்னு படிக்க முடியாமல் எத்தனையோ பேர் இருந்திருக்கிறாங்க, நோட் புக் இல்லைன்னு படிக்காமல் இருந்திருக்கிறாங்க. ஸோ நோட் புக்கு புக்கு இதெல்லாம் இவங்க பண்ணுறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுக்கு மேலே அவங்களுக்கு வேண்டிய அத்தனையும் வந்து பண்ணி கொடுக்குறாங்க மத்திய அரசு. அதனால் இந்த ஸ்கீம் மூலியமாக பசங்க பள்ளியோட போக மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை இல்லாமல் பள்ளியோட போகிறதுக்கு விருப்பத்தோட பையன் வந்து பையன் படிக்கிற ஒரு ஸ்டேஜ் வந்துருச்சு. அடுத்து நம்ம வந்து நம்ம அரும்பாக்கமுடைய ஹை செகண்டரி ஸ்கூலுடைய ஹெச்எம் நம்ம கூட இருக்காங்க. அவங்க வந்து இந்த திட்டங்களை வந்து வரதுக்கான முதல் முக்கிய காரணம், அதாவது ஒரு பள்ளி வந்து எந்த அளவு வந்து கட்டமைப்பு இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய வசதிகள் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் இந்த திட்டத்தை வந்து கொண்டு வர முடியும். அதாவது அந்த ஹெச்எம் மூலமாக தான் இந்த திட்டத்தை ஒரு பள்ளிக்கு கொண்டு வர முடியும். அது எப்படி அந்த ஹெச்எம் அவங்க பள்ளிக்கு கொண்டு வந்தாங்க, அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எப்படிலாம் பயனடைகிறாங்க அப்படின்றத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மாணவர்கள் இடைநிற்றலை குறைப்பதற்காகவும் கல்வியறிவில் அதிக அளவு தேர்ச்சி பெறுவதற்காகவும் எல்லா பயன்களும் மாணவர்களை சென்று அடைய வேண்டும் என்றால் அதற்கு முக்கியமான காரணம் பள்ளியுடைய தலைமைதான். நாங்கள் எங்கள் பள்ளியிலே வரக்கூடிய நிதியை சரியான முறையிலே கட்டமைப்பு, புத்தகங்கள் வாங்குதல், மாணவர்களை ஊக்குவித்தல், ஆசிரியர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளித்தல் போன்றவர்களுக்காக நாங்கள் செலவிடுகிறோம். இதன் மூலமாக எங்கள் பள்ளியினுடைய மாணவர் சேர்க்கையும் இடைநிற்றலும், மாணவர் சேர்க்கை அதிகரித்து இருக்குது, இடைநிற்றல் மிகவும் குறைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் பெருமையோடு சொல்கிறேன். இந்த திட்டத்தின் மூலமாக மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நாங்கள் நன்றியுடையவர்களாக இருக்கிறோம். அதாவது மத்திய அரசுக்கிட்ட இருந்து குழந்தைகள் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள், கல்வி சம்பந்தமான விஷயங்களை பெறுவதற்கான வழிமுறைகள் யார் அணுகணும், எப்படி அணுகணும், என்னென்ன விஷயங்களை கடைபிடிக்கணும்? இப்போ மாணவர்கள் அணுக வேண்டிய நிலையே இல்லை, இப்போ துறையே செய்யுது. இந்த ஸ்கீம்னால என்னன்னா இந்த அதுக்கு ஒரு டி போட்டிருக்காங்க, தனியாக டிபார்ட்மெண்ட் போட்டிருக்காங்க. ஆர்எம்எஸ்ஏக்கு ஒரு டைரக்டர், டைரக்டருக்கு ஒரு ஜாயின்ட் டைரக்டர், அங்கங்கே சிஓ, எஸ்எஸ்சிஏ சிஓ, தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை சிஓவில் ஒவ்வொரு சிஓ எஸ்எஸ்சிஏ சிஓன்னு இருக்குது. அப்புறம் ஏடிபிசி அப்படின்னு ஒரு போஸ்ட் போட்டு அவர் ஹெட் மாஸ்டரே அந்த போஸ்ட்டுக்கு வருவார். அவங்க அந்த ஸ்கூலுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறது அவங்ககிட்ட ப்ரொப்போசல் கொடுத்துட்டா அவங்க பண்ணுவாங்க. மாணவர்களோ பெற்றோர்களோ போய் இதுக்கு இந்த ஆர்எம்எஸ்ஏ ஸ்கீமுக்கோ எஸ்எஸ்சிஏ ஸ்கீமுக்கோ போக வேண்டிய அவசியமே இல்லை, மாணவர்களை நோக்கி அவர்கள் போவார்கள்.
அதாவது ஒரு காலத்துல நாம வந்து மாணவர்கள் எல்லாருமே வந்து அரசாங்கத்தை தேடி போயிட்டு இருந்தோம் நம்மளுடைய கல்வி திட்டங்களுக்காக. ஆனா ஐயா சொன்னதுல இருந்து ஒரு விஷயம் தெரியுது, இப்போ வந்து அந்த துறையை நம்மளை தேடி வருது நமக்கு தேவையான கல்வி திட்டங்களை நமக்கு தருவதற்காக அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ சமச்சீர் தன்மையை பத்தி சொல்லுங்க. அதாவது சமச்சீர் நிலை நடத்தின எல்லாரும் ஈக்குவல் சோசியலிசம் சொல்ற மாதிரி, இதில் வந்து படித்தவன் ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் மென்டலி டிசேபிள் ஸ்டூடெண்ட்ஸு ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு இவங்க அத்தனை பேருக்கும் ஒரே மாதிரியான அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸை பண்ணி கொடுக்குறாங்க. அதாவது எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு பண்ணித்தராங்க. ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்து சப்போஸ் இப்போ ஹேண்டிகேப்டு இருக்கிறான்னா அவன் அந்த மேலே ஏறதுக்கு தகுந்த மாதிரி அந்த ரேம்புன்னு சொல்லுவாங்க, அந்த சாயுதல் வச்சு அனுப்பிச்சு கொடுத்து அவனை பண்ணி கொடுக்குறது, அவனுக்கு வேண்டிய எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கி தர்றது, உபகரணங்கள் வாங்கி தர்றது அவன் பயன்படக்கூடிய அளவுக்கு. அதனால் எல்லாரையும் வந்து ஒரே மாதிரியாக ட்ரீட் பண்ணி அவனை கொண்டு போகணும். எல்லாரையும் இவன் மென்டலி ரிட்டார்டு அவங்களா படிக்க முடியாது, இல்லை டிசேபிள் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அதனால் அவங்களுக்கு தேவையான உபகரணங்கள்லாம் கொடுத்து அவங்களையும் அதே மாதிரி ஈக்குவலாக படிக்க வைக்கிற முயற்சி தான் இந்த சமச்சீர் தன்மை. அதை இந்த அரசு நல்லா பண்ணிட்டுருக்காங்க, அதுக்கு மத்திய அரசு நல்லா ஹெல்ப் பண்ணிட்டுருக்குறாங்க. எஸ்எஸ்ஏ ஆர்எம்எஸ்ஏ அப்படின்ற மத்திய அரசுடைய திட்டம் எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது, எந்த அளவுக்கு அவங்க பயன்படுத்திக்கணும், அவங்களுக்கு இதில் என்னென்ன வழிமுறைகள்லாம் அவங்க பின்பற்றணும், எதை எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படின்ற நிறைய விஷயங்கள் நம்மக்கிட்ட திரு அர்த்தநாதி அவர்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க. ரொம்ப நன்றி. சரி நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் மத்திய அரசுடைய கல்வி திட்டமான எஸ்எஸ்ஏ ஆர்எம்எஸ்ஏ திட்டங்களை பற்றி நம்ம பார்த்தோம். இது மாணவர்களுக்கு எந்த அளவில் பயனுள்ளதாக இருக்குது, இதை மாணவர்களுக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்கிறாங்க, இதை மாணவர்கள் எப்படி பயன்பெறுறாங்க அப்படின்றத நம்ம பற்றி பார்த்தோம். அதுவும் இல்லாமல் மாணவர்களுக்கு கல்வி மட்டுமே இல்லாமல் வாழ்க்கை கல்வியும் முக்கியம் அப்படின்றது நம்ம நிகழ்ச்சி மூலமாக நம்ம தெரியப்படுத்துகிறோம். அதாவது ஒரு மனிதன் வந்து கல்வி அப்படின்றது அவனோட அறிவை வளர்த்து கொள்வதற்காக மட்டும் அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை கல்வி அப்படின்றது அவனுடைய வாழ்க்கையை நெறிமுறையோடு வாழ்வதற்காக கூட. இது அனைத்தும் நம்ம நிகழ்ச்சி மூலமாக ஒவ்வொரு வாரமும் நிறைய விஷயங்களை வந்து நம்ம மத்திய அரசுடைய திட்டங்களை பற்றியும் மாணவர்களுக்கு அதை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மீண்டும் உங்கள் எல்லாரும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எஸ்ஆர்சி. நன்றி, வணக்கம்.